வணக்கம் இந்த வீடியோல நம்ம புல்விப் எஃபெக்ட் ஆன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம் இந்த கான்செப்ட் படி நம்ம புல்விப் அதாவது சாட்டை இல்லை சவுக்கு இதுல நம்ம கொடுக்குற சின்ன ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விளைவுகளை ஏற்படுத்துது ஸோ அதே தான் இதை நம்ம எஸ்சிஎம்ல கம்பேரிட்டிவாக பார்க்கறோம் டிமாண்ட் அண்ட் சப்ளை இதுக்குள்ள இருக்கிற சின்ன கேப்போ இல்லை ஃபிளக்சுவேஷன்ஸோ கன்சிக்யூட்டிவ் சப்ளை செயின் பார்ட்னர்ஸை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது இந்த சின்ன கேப்போ இல் சின்ன பிளக்சுவேஷன்ஸோ எப்படி பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத வந்து இந்த புல்விப் எஃபெக்ட் மூலமா நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த புல்விக் எஃபெக்ட்டை நம்ம எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும் அதுக்கான எஃபர்ட்ஸை நம்ம செயல்படுத்தணும் ஸோ இந்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு முக்கியமான சூழ்நிலைகளை பார்ப்போம் முதல் சுச்சுவேஷன்ல நம்மள்ட்ட அதிகப்படியான இன்வென்ட்ரி இருக்கு ஸோ அதிகப்படியான சப்ளை நம்மள்ட்ட இருக்கு ஆனால் நம்மளோட டிமாண்டோ கம்மியாக இருக்குது ஸோ கஸ்டமருக்கு நம்மளோட பொருள் வந்து அதிகமாக தேவைப்படல ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட இன்வென்ட்ரியோட கேரியிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகிடும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத பணம் வந்து முடங்கிடும் ஸோ இது வந்து நமக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் இது முதல் விளைவு இந்த ரெண்டாவது சூழ்நிலையில் நம்மள்ட்ட இன்வென்ட்ரி கம்மியாக இருக்குது ஆனால் கஸ்டமர் டிமாண்டோ அதிகமாக இருக்குது ஸோ கஸ்டமருக்கு தேவைக்கேற்ப நம்மளால் கொடுக்க முடியல ஸோ டிமாண்டை நம்மளால் மீட் பண்ண முடியல சப்ளை கம்மியாக இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் கஸ்டமர் தங்களோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக வேற யாராவது சப்ளையரை தேடி போயிடுவாங்க ஸோ இது வந்து நம் நமக்கு வந்து பிஸ்னஸ் லாஸை ஏற்படுத்தும் ஸோ ரெண்டு சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலி பிரியத்தோட போகணும் இந்த கான்செப்டோடைய ஒரு சின்ன ஃபிளக்சுவேஷன் வந்து எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் கன்சிக்யூட்டிவ் சேனல் பார்ட்னர்ஸ்க்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீ தூளோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டீ தூளை வந்து பல சப்ளை செயின் பார்ட்னர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஒரு எண்ட் கஸ்டமருக்கு கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பேசிக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு என் கஸ்டமர் வந்து யார்கிட்டேருந்து டீ தூள் வாங்குறாங்கன்னா ஒரு ரீட்டெயிலர் டேந்து டீ தூள் வாங்குறாங்க ஸோ ரீட்டைலர் வந்து ஒரு சப்ளை செயின் பார்ட்னர் அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த ரீட்டிலுக்கு யார் கொடுக்குறாருன்னா ஒரு ஹோல்சேலர் கொடுப்பாரு அவர் வந்து ஒரு சப்ளை செயின் பார்ட்னர் அடுத்தது வந்து பார்க்க போகும்போது ஒரு மேனுஃபேக்சரர் ஸோ இவர் வந்து தான் வந்து ஹோல்சேலர் கொடுக்கறாரு ஹோல்சேலர் வந்து ரீட்டைலர் கொடுக்குறாரு சோ மேனுஃபேக்சரருக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து சப்ளையர் கொடுக்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் பார்ட்னர்ஸ் இந்த ஒவ்வொரு சப்ளை செயின் பார்ட்னரும் அவங்களோட டிமாண்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும் ஸோ எவ்வளோ இன்வென்ட்ரி அவங்க வந்து ஹோல்டு பண்ணணும் ஒரு பர்டிகுலர் சேல் பீரியட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கணும் அந்த இன்வென்ட்ரி தான் அவங்களோட கஸ்டமர் நீட்ஸ் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ரீட்டைல் ஷாப் வந்து மாதம் இரநூறு கிலோ டீ தூள் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு மாதம் வந்து முந்நூறு கிலோ டீ தூள் வந்து சேல் ஆகிடுச்சு ஸோ அவங்க இந்த சேல்ஸ் ஃபிகரை வந்து கன்சிடர் பண்ணிட்டு அடுத்த மாதம் வந்து இருக்க கொடுக்குற ஆர்டர்ல அவங்களுக்கு முந்நூறு கிலோ டீ தூள் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஹோல்சேலர் வந்து மேனுஃபேக்சரர் கொடுக்குற ஆர்டர்ல அவங்களுக்கு முந்நூற்றம்பது கிலோ வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து ரீட்டைலர் கொடுத்த முந்நூறு கிலோ அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஸ்டாக்காக அவங்க ஒரு ஐம்பது கிலோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க ஏன்னா டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்குல்ல ஸோ கஸ்டமர் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணி இவங்க அதிகமாக ஃபோர்கஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த மேனுபேக்சர் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு முந்நூற்றம்பது கிலோ ஆர்டர் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து நானூறு கிலோவாக தயாரிச்சிடுவோம் ஸோ முந்நூற்றம்பது கொடுக்கணும் ஒரு ஐம்பது கிலோ வந்து சேஃப்டி ஸ்டாக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு ஸோ இந்த மேனுஃபேக்சரருக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்கல்ல ஸோ இந்த மேனுஃபேக்சரில் அவங்கள்ட்ட அதிகப்படியான ரா மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு டிமேண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த சின்ன பிளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் சப்ளை செயின் பார்ட்னர்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த சின்ன ஃப்ளக்சுவேஷன் வேரியேஷன் ஃபஸ்ட்டு வந்து ரீட்டைலர்ட்டே தான் இருக்குது ஸோ அவங்க வந்து ஏற்கனவே ஆன சேலை வந்து கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் பீரியட் வந்து அதிகமாக சேல் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு சேனல் பார்ட்னர்ஸும் வந்து ஃபர்தராக வந்து டிமாண்டை அதிகரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து சேஃப்டி ஸ்டாக்கையும் அதிகமாக வச்சுக்கிறாங்க ஸோ வந்து ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒவ்வொரு சேனல் பார்ட்னர்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணுது ஸோ இப்போ ரீட்டைல் ஷாப் வந்து முந்நூறு கிலோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு முந்நூறு கிலோ ஸ்டாக்கும் வந்துடுச்சு ஆனால் அந்த மந்தோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது கிலோ தான் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஹோல்சேலருக்கு வந்து வெறும் ஐம்பது கிலோ தான் ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ ஏற்கனவே ஹோல்சேலர்கிட்ட ஸ்டாக் இருக்குது சேஃப்டி ஸ்டாக் வச்சிருக்காரு ஸோ அவரும் வந்து கம்மியான ஆர்டர் தான் மேனுஃபேக்சரர் கொடுப்பாரு ஸோ மேனுஃபேக்சரரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஆர்டர் தான் ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கொடுப்பாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் எஃபெக்ட் செயின் ரியாக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம் இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகும்போது ஒவ்வொரு சேனல் பார்ட்னர்ஸ்டையும் வந்து இன்வென்ட்ரி நிறைய இருந்தது டிமாண்ட் வந்து கம்மியா இருந்தது ஸோ இது எவ்வளோ வந்து கம்பெனிக்கு பாதகத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்க போகும்போது சப்ளை கம்மியா வச்சுருந்தாங்கன்னா இன்வென்ட்ரி கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா அதுக்கும் கன்சிக்யூட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஸோ அதுவும் வந்து கம்பெனிக்கு நெகட்டிவ்ஸை உருவாக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சப்ளைக்கும் ஒரு டிமாண்டுக்கும் ஒரு ஈக்குவலி பிரியம் இருக்கணும் ஸோ இந்த புல்விப் எஃபெக்டை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கம்மி பண்ணணும் ஸோ அந்த புல்வெப் எஃபெக்ட் வந்து அதிகமாக வரதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஃபோர்காஸ்டே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகப்படியான சேல் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் காரணமாக இருக்கலாமா இல்லை வேற ஏதாவது வந்து சீசனல் ரீசன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஃபெஸ்டிவல் சீசன்ல வந்து கார்ஸ் எல்லாம் அதிகமா சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்ல வந்து புட அதிகமா சேல் ஆகும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் வந்து அதிகமா சேல் ஆகலாம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரியே வந்து ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் கம்மி ஏன் அதோட டிமாண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அடுத்தது வந்து பார்க்க போகும்போது மேக் டு ஆர்டர் சோ இத வந்து நமக்கு தேவைக்கேற்ப இந்த கான்செப்ட நம்ம சூட் ஆச்சுன்னா செட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து மேக் டு ஆர்டர்னா கஸ்டமர்ட்டு டெஃபினைட் ஆர்டர் கிடைச்ச தான் நம்ம ப்ராடக்டை வந்து செய்வோம் ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்வென்ட்ரியும் வச்சுக்க மாட்டோம் கம்மியான இன்வென்ட்ரியும் வச்சுக்க மாட்டோம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸே பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் நம்மளால இந்த பிளானிங் பண்ண முடியாது இப்போ கார்னால் நம்ம கஸ்டமர்கிட்ட டெஃபினேட் ஆர்டரு கிடைச்சோடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதே வந்து டீ தூளுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம பிஸ்னஸ் தேவைக்கேற்ப நம்ம இந்த மாதிரி இன்வென்டரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகும்போது எல்லா சப்ளை செயின் பார்ட்னர்ஸையும் லிங்க் பண்ணி ஒரு இஆர்பிஐ சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலமாக வந்து ஃபோர்காஸ்ட் ஈஸியாக பண்ணலாம் யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது ஸோ சப்ளை சேனல் வந்து கிளியராக போகும் ஃபோர்காஸ்ட் ஈஸியாக பண்ணலாம் டிமாண்டை வந்து நல்லபடியாக கணிக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த புல்விப்பு எஃபெக்டை பத்தி நான் பேசிக்காக தான் சொன்னேன் அதே மாதிரி இதை குறைக்கிறதுக்கான இந்த வேரியேஷன்ஸை குறைக்கிறதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னமும் தெரிஞ்சுக்கலாம் கேட்டதுக்கு தேங்க்ஸ்